பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த டெய்லி பிரேக் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய ஜபங்களுக்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். இதுவரைக்குமா நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எந்த சுத்தம் நாம் கலங்க தேவையில்லை. ஆமேன். இம்மட்டு நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லவர். அவர் அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார். ஆமேன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமேன். கர்த்தரை மட்டும் பாதுகாத்து அவருடைய மேலான கரத்திற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். அவர் அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. கர்த்தரை மட்டும் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸோ இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்திலே நாம் கூடி வர கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக, அந்த இரக்கங்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் அதிசயமானவர். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமேன். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இம்மட்டு நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லா தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இந்த நாளில் கத்தாவே ஆண்டவர், இந்த கால வேலையில் கத்தா ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆண்டு கத்தாவே நீர் அதிசயமாய் நடத்துங்க. ஆண்டு கத்தா ஒவ்வொருவரையும் அற்புதமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த கால வேலையில் கத்தாவே நீர் ஒவ்வொருடைய பிள்ளையுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கத்தாவே விலையிலகத்தை விடுதலையாக்கி இந்த காலவெளியில் சுகத்தோடு பலனோடு கத்தா உடைய சமூகத்தில் நிற்க வைக்க வேணுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சாட்சிகளாய் மாற்றுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நன்மைகளை நீங்கள் செய்யுங்கப்பா. எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கத்தாவே நீர் கேட்டு நீர் பதில் கொடுத்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களை ஆச்சரியமாய் நடத்துவதற்காய் நன்றி அப்பா. இந்த காலவெளியில் கத்தா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களை செய்ய வேணுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கத்தா இந்த காலவெளியில் கத்தாவே ஆண்டு கத்தா நீரே கத்தா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒவ்வொரு நீர் உயர்த்த உமக்கொப்பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் கர்த்தாவே தேவர்கள் உமக்கொப்பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் செங்கடலை நீ பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றே செங்கடலை நீ பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றே நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் வாக்கு மாறாதவர் உமக்கொப்பானவர் 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் தூதர்கள் உண்ணும் உணவா உங்கள் ஜனங்களை போஷித்தீரே தூதர்கள் உண்ணும் உணவா உங்கள் ஜனங்களை போஷித்தீரே உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட உம்மை போல யாருண்டு ஜனங்களை நேசித்திட உமக்கொப்பானவர் 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 வானத்திலும் பூமியிலும்
உமக்கொப்பானவர் யாராம் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யாராம் கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர் கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர் உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர் உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் அம்மப்பா வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் நன்மைகளை காண செய்வீராக நன்றி நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாளில் எங்களை அதிசயமா நடத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே இந்த காண விளக்க தாவே ஆகாசத்தில்லி பூமியில்லி இருவரு நீவே நன்னல்லி நன்ன வாழல்லி இருவரு நீவே ஆகாசதல்லி பூமியில்லி இருவரு நீவே நன்னல்லி நன்ன வாழல்லி இருவரு நீவே ஹல்லேலூயா 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 Hallelujah, Hallelujah, Nana Yesu Raja. Hallelujah, 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 Nana Yesu Raja. Nanna Jyothiyalli Iruvavaru, Yehova Shammah Devaru, Avare Jeevana Koteyu, Yava Bhayavu Nanagilla. ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವರು ಯಹೋವ ಶಮ್ಮ ದೇವರು ಅವರೇ ಜೀವನ ಕೋಟೆಯು ಯಾವ ಭಯವೂ ನನಗಿಲ್ಲ ಹಾಲೆಲೂಯಾ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ ಹಾಲೆಲೂಯಾ 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 Hallelujah, Hallelujah, Nanna Yesu Raja.
எல்லா ஜெயவும் நீடி தரு யெகோவனிசியே தேவரு எல்லா நன்னாமாததல்லி சங்கட இருவாராஜனு எல்லா ஜெயவும் நீடி தரு யெகோவனிசியே தேவரு எல்லா நன்னாமாததல்லி சங்கட இருவாராஜனு ஹல்லேலூயா 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 Hallelujah, Hallelujah, Tanai Suraja. Hallelujah, 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 Tanai Suraja. Agathyavella Purai Suvaru, Yehovaire Devaru, Avar Yehovaire Devaru. Hallelujah, Hallelujah. Hallelujah, 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 Tanai Suraja. Akashadalli Bhoomiyalli Iruvavaru Neeve, Nannalli Nanna Vaalalli Iruvavaru Neeve. Akashadalli Bhoomiyalli Iruvavaru Neeve, Nannalli Nanna Vaalalli இருவரு நீவே ஹல்லேலூயா 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 இயேசு ராஜா ஹல்லேலூயா 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 இயேசு ராஜா ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, 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 Tanai Suraja. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவரே இயேசு 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 சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா இன்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா இன்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல நாமே இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர் இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர் என்னுடையவர் என் ஆத்ம நேசரே என்னுடையவர் என் ஆத்ம நேசரே அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் ஆமென் எல்லாரும் சொல்லுவோம் அழகானவர் அருமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 ஆமென் அவர் இயேசு 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 ஆமென் கன்மலையும் கோட்டையும் துணையுமானவர் ஆமென்
போற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர், கன்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர், என்றென்றும் என்றென்றும் நடத்திடும் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், ஆமென், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவரே சு இயேசு இயேசு, ஆமென், அவரே சு இயேசு இயேசு, கல்வாரி மேட்டிலே கொல்கோதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார், கல்வாரி மேட்டிலே கொல்கோதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார், பாசத்தின் எல்லை தார் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லை தார் இயேசு ராஜா, என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், தேங்க் யூ லார்ட், ஆமென், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், ஆமென், மகிமையானவர் மீட்பரானவர், தேங்க் யூ லார்ட், மகிமையானவர் மீட்பரானவர், ஆமென், அவரே இயேசு இயேசு இயேசு, ஆமென், அவரே இயேசு இயேசு இயேசு, ஆமென், ஆமென், அவரே இயேசு இயேசு இயேசு, நன்றி ஆண்டவரே, ஆமென், அவரே இயேசு, அவரே நீர்தான், ஆமென், ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் நாம் உயர்த்துகிறோம், ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவரே இம்மட்டும் எங்களை நடத்தினவரே, ஆண்டவரே கர்த்தா இம்மட்டும் எங்களை காத்தவரே, இம்மானுவேலனே எங்களோடு கூட இருக்கிறவரே, நன்றி ஆண்டவரே, இந்த காலவேளை நன்றியோடு நாளுமே துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாளுமே சோத்திருக்கிறோம், ஹல்லேலூயா, ஆண்டவரே இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன் ஆண்டவரே, இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறீர், இந்த காலவேளையில் கர்த்தா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே, நீர் அதிசயங்களை செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம், இந்த கால விளையகத்தாவே ஒவ்வொரு மேலகத்தை கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதிங்கப்பா, இந்த கால விளையகத்தாவே எங்கள் மத்தியில் நீர் இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஆமென், நன்றி ஆண்டவர், இந்த கால விளையகத்தாவே நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆமென், நன்றியோடு தொழுது கொள்ளுகிறோம், ஆமென், நன்றி அப்பா, ஆமென், ஹல்லேலூயா, நன்றி 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 ஆண்டவரே, ஆமென், தேங்க்யூ லார்ட், ஆமென், வரே ஆமென், உம்மை ஆராதனை செய்கிறோம், ஆமென், ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம், உயிரோடு உம்மையாராதனை செய்கிறோமே, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா,
மரணத்தை ஜெயித்தவரே மரணத்தை ஜெயித்தவரே ஆராதனை செய்கிறோ வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் மரணத்தை ஜெயித்தவரே ஆமென் உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆமென் பாதாளம் வென்றவரே ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமென் ஆமென் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன் இம்மட்டு நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்ல உரிமையில் உள்ள தேவனாக இருக்கிறார் அவர் அதிசயமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார் அல்லேலூயா இந்த நாளிலும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற தலைப்பு கம்பேரிசன் ஆமேன் இந்த ஒப்பீடு செய்கிறது எல்லாமே ஒப்பிடுதல் ஆமேன் ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு பார்க்கிறது கம்பேரிசன்னா ஒருவரை ஒருவர் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு காரியம் ஆமேன் இந்த ஒப்பிடுதலை குறித்து இந்த நாளில் ஒப்பிட்டு பார்க்கறது மற்றவங்களோடு நம்மளை வந்து என்ன பண்ணுறோன்னா ஒப்பிட்டு பார்ப்போம் நிறைய பேர் பண்ணுவோம் சரியா அதை வந்து இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரெண்டு கொரிந்தியரில் நீங்கள்
எடுத்துக் கொள்வீர்கள் என்றால் செகண்ட் கொரிந்தியர் சாப்டர் 10 வர்ஸ் 12 ஆமென். ரெண்டு கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம், செகண்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் 10 வர்ஸ் 12 ஆமென். ரெண்டு கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிப்போம். இந்த வசனத்தின் இந்த வசனத்தில் இருக்கிற காரியங்களை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ரெண்டு கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம், 12வது வசனம். எல்லோரும் எடுத்துட்டீங்களா? வேத புஸ்தகம் இருந்தால் தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். ஸோ நீங்கள் பார்ப்பீல் என்றால், ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவோ ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. சரியா? எல்லாம் திரும்ப வாசிப்போம். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. ஸோ இந்த வசனத்தை மையமாக வைத்து நாம் இந்த நாளில் நாம் தியானிப்போம். சரியா? ஸோ இந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை என்ன பண்ண மாட்டோம், சரியாக ஒப்பிடவும் துணிய மாட்டோம். அவங்களே தங்களை தாங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிறவர்களை துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். ஆமென். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், கம்பாரிசன், இந்த ஒப்பீடு செய்கிறது என்பது ஒரு மோசமான விளையாட்டு, ஒரு அழகான விளையாட்டு அல்ல. இது வந்து ரொம்ப கேவலமான விளையாட்டு. ஸோ அதனால் புரிஞ்சுக்கணும். சரியா? ஒவ்வொருவரும் இன்றைக்கி கம்பாரிசன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரியா? ஸோ ஆண்டவரே வந்து இந்த கம்பாரிசனை வந்து ரொம்ப விரும்பாதவர். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தனை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது கம்பேர் பண்ணுற காரியத்தை அவர் வந்து விரும்பவே மாட்டார். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் வந்து நீங்கள் லூக்கால் தின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து அந்த பேரபலை சொல்லுகிற வேளையில் ஒரு பரிசேயனையும் ஒரு ஆயக்காரனையும் அவர் வந்து அதை கம்பேர் பண்ணுகிறார். ஸோ ஒரு பரிசேயன் வந்து என்ன பண்ணுறான்னா, தேவனுடைய ஆலயத்தில் வந்து ரெண்டு பேர் நிற்கிற இடம் வந்து தேவனுடைய ஆலயம் தான். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவன் வந்து என்ன சொல்லுகிறான் என்றால், அந்த ஆயக்காரனை பார்த்து, உள்ளார் வரும்போது அந்த ஆயக்காரனை பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ஆயக்காரனை பார்த்த உடனே, இவனை போல நான் இல்லை, இவனை போல நான் வந்து மற்றவர்களை போல இல்லை, அந்த ஆயக்காரனை போல இல்லை. ஏன்னா அந்த நாட்களில் ஆயக்காரர்கள் வந்து யாரோடு ஒப்பிடப்பட்டிருந்தார்கள்னா, பாவிகளோடு ஒப்பிடப்பட்டிருந்தார்கள். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாப்பிடும்போது கூட அவங்க ஊழியர் வந்து ஆயக்காரரோடும் பாவிகளோடு உட்காந்து சாப்பிடுவாரான்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஈக்குவல் டு, அந்த பாவிகளோடு அவங்க சம்மந்தப்பட்டிருந்தாங்க. அதனால தான் அந்த பரிசேயன் வந்து தேவனுடைய ஆலயத்தில் வந்து, நான் தசமபாகத்தை தரேன், நான் வந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், வாரத்தில் ரெண்டு முறை உபவாசம் இருக்கிறேன், அவனுடைய நீதியான காரியங்களை அவன் சொல்கிறான். அவன் என்னென்ன அவன் சொல்கிறதெல்லாம் வந்து நான் ரொம்ப ரிலீஜியஸ் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப அழகான காரியங்கள், ரொம்ப அழகான காரியங்கள். அதை வந்து இன்றைக்கி வந்து யாருன்னா உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா, நான் வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசம் இருக்கிறேன், நான் வந்து தசம பாகம் தரேன், கரெக்டாக இருப்பேன், காணிக்க கொடுக்குற விஷயத்துலலாம் நான் வந்து தவறவே மாட்டேன், ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பேன், ஆலயத்துக்கு நான் ஒழுங்காக போவேன், சண்டே சர்வீஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன், அது மாத்திரமல்ல யாருக்கு உதவி செய்யணுமோ நான் செய்வேன், இப்படிலாம் வந்து யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுவோம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த மனுஷன் பாருங்கள், அவன் ரிலீஜியஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அவன் ரியலி வந்து அவன் வந்து பயங்கர பர்ஃபெக்ட் தான். ஆனால் அவன் வந்து பண்ண மிஸ்டேக் என்னென்னா, இந்த ஆயக்காரனை போலம் இல்லாமல் இருந்ததுக்காக நன்றி ஆண்டவர். ஸோ அப்போ யாரை வச்சு அவன் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, பக்கத்தில் ஒரு ஆயக்காரன் நிற்கிறான், பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறான், அது நிற்கிறத பார்த்து கம்பேர் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், யார் வந்து நீதிமானாக வெளியே போனதுன்னா, யார் வெளியே போனதுன்னா ஆயக்காரன் தான் நீதிமான வெளியே போனான். ஸோ இவ்வளோ ரிலீஜியஸான இந்த மனுஷன் வந்து ஒரு நீதிமானாய் வெளியே போகவே இல்லை, நீதிமானாய் வெளியே போகவே இல்லை. ஸோ அதனால தான் நான் விசுவாசிக்கிறேன், என்றைக்குமே வந்து மற்றவர்களோடு என்ன பண்ணாதீங்கன்னு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஆண்டவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஆமேன். அது வந்து ஆண்டருக்கு பிடிக்காது. அதனால தான் அவர் சொல்லுகிறார், அந்த அதிகாரத்தில் சொல்லுகிறார், ஒருத்தர் வந்து தன்னைத்தானே தாழ்த்தினா அவன் வந்து உயர்த்தப்படுவான். உயர்த்தப்படுகிற எவனோ, உயர்த்தி தன்னை மெச்சிக்கொள்ளுகிற எல்லாரையும் வந்து கர்த்தர் தாழ்த்துவார். அதனால் உங்களை கர்த்தர் உயர்த்தணும்னா நம்ம வந்து என்ன செய்யணும், கண்டிப்பாக நம்ம வந்து தாழ்த்த வேண்டும். ஆமேன். நீங்கள் மற்றவங்களோடு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காது. ஏன் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு இருக்கிற வந்து இன்செக்யூரிட்டி, நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இன்மை, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கலாம். அது மாத்திரமல்ல, இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மற்றவங்களோட நம்ம கொஞ்சம் அழகாக இருக்கிறோம், நல்லா படிச்சிருக்கிறோம், நம்மளுக்கு நல்ல ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு எண்ணம் மனசில் இருக்கலாம்.
ஸோ ஒன்று வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற இன்செக்யூரிட்டி, நம்மளை அந்த ஒரு காரியம் நம்மளுக்கு நம்மளுடைய தற்காப்பு இன்மையை. ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம அவங்கள மாதிரி இல்லையேன்ற ஒரு தற்காப்பு. இன்னொன்று வந்து மற்றவங்களோட ஏன் கம்பேர் பண்ணுறோம், நம்மளுக்கு கொஞ்சம் அவங்கள காட்டிலும் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒன்று அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுடைய கேரக்டர் வைஸில் எல்லாத்துலேயும் வயசில் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும், சரியா? அதனால் நம்ம வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ மற்றவங்களை காட்டில் நம்ம வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிறோன்னு ஃபீல் பண்ணுவோம். மற்றவங்களை காட்டில் நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்கிறோன்றதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த கம்பாரிசனுக்குள்ளதாக நம்ம போகிறோம். அதான் அப்போ சொன்னால் பவுல் வந்து கலாத்தியர் 1வது அதிகாரம் நீங்கள் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இப்பொழுதும் நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்குறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஆமேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மனுஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்காக, மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக அவர் வந்து என்றைக்குமே அவர் வந்து விருப்பப்படலை. அப்போ சொன்னாங்க பவுல், நான் வந்து மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக அவனை வச்சு கம்பேர் பண்ணி அவனோடு ஒப்பிட்டு பார்த்து நான் வந்து பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் அது வந்து நிச்சயமாக தேவனுக்கு பிரியமாக இருக்காது. அதனால தான் நீங்கள் கலாத்தியர் 6:4 பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 6:4 நீங்கள் பார்க்கலாம், அவனவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போது அல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். மற்றவங்களை பார்க்காம என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும், சரியா? அதான் ரொம்ப முக்கியம். ஸோ அவர் வந்து மற்றவனை பார்க்காது. மற்றவனை பார்த்ததுன்னா உண்மையாகவே நம்ம வந்து என்றைக்குமே வந்து அது நல்லது கிடையாது. அதனால் உங்களை நீங்களே கம்பேர் பண்ணுறது நல்லது, மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க, சரியா? உங்களை நீங்களே கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து நிச்சயமாகவே சில காரியங்களை ஒத்துக்கொள்ளலாம், நம்மள்ட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் தெரியும். ஆனால் மற்றவங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் அது என்றைக்குமே உங்களுக்கு அவங்கள காட்டில் நீங்கள் பெட்டராக இருக்க தோணும், இல்லைனா அவங்கள காட்டில் நீங்கள் கம்மியாக இருக்க தோணும், அது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாதிப்புக்கு நிலை கொண்டு வரும். ஸோ அது வந்து உங்கள் வாழ்க்கையில் சில டைம் வந்து அதனால் சிலர் பேர் வந்து டிப்ரெஷனுக்குள்ளார போயிடுவாங்க, இன்னும் சிலரை பார்த்திங்கன்னா ப்ரைடுக்கு நேராக போயிடுவாங்க, தலகணம் வந்துடும், தலையில் வந்து கிருன்னு சுத்தம் சுஸ்தாயிடும், தலை வந்து சுஸ்தில் நிற்கும். அதனால் இந்த காரியங்களும் செய்யாதீங்க, சரியா? கம்பேரிசன் பண்ணாதீங்க, சரியா? அப்போ 4 வழிகள் நீங்கள் வந்து கம்பேரிசனில் நீங்கள் வந்து 4 வழிகள் இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து கம்பேரிசன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு டு ஸ்டாப் கம்பேரிங், மற்றவர்களோடு ஒப்பீடு செய்கிறத நீங்கள் நிறுத்தணும்னா 4 ways டு ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ், மற்றவர்களோடு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறத நிறுத்தணும், அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படி நினச்சிங்கன்னா, ஒப்பிடு செய்கிறத நிறுத்தணும்னா 4 வழி இருக்குது. அது 4 வழியை பின்பற்றினா உங்களுக்கு வந்து என்ன வரும்னா புத்தி கட்டாத ஒரு சமாதானமாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். ஆமேன். உங்களுடைய மைண்டில் ஒரு பெரிய சமாதானம் வரும். அப்போ முதலாவதாக நீங்கள் மற்றவர்களோடு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறத ஸ்டாப் பண்ணணும். கம்பேர் பண்ணுறத ஸ்டாப் பண்ணணும்னா முதல்ல வந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், ரிமெம்பர் தட் யூ ஆர் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட். ஆமேன். நீங்கள் முதலாவதாக நீங்கள் அறிந்து கொள்ளணும், ஆண்டர் வந்து உங்களை வந்து ரொம்ப அதிசயமான பிரமிக்கத்தக்க ஒரு மனுஷனாக கர்த்தர் உங்களை உருவாக்கி வைக்கிறார். நீங்கள் வந்து சாதாரண மாணவர்கள் அல்ல, நீங்கள் யாருன்னா அதிசயம் கர்த்தர் வந்து உங்களை உருவாக்கியிருக்கிற பிரமிக்கத்தக்க ஒரு இமேஜ் நீங்கள், சரியா? அதை என்றைக்குமே மறக்காதீங்க, உங்கள் மனசில் வந்து அதை மைண்டில் கொண்டு வாங்க, சரியா? நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது காரணம் என்னென்னா நம்மளை காட்டில் அவங்க பெரியால் நினைப்பானா, உண்மையாகவே இன்றைக்கி நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்க, ஆண்டர் வந்து உங்களை வந்து ரொம்ப யூனிக்காக ரொம்ப பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கர்த்தர் உங்களை உருவாக்கி எடுத்திருக்கிறார். அதனால தான் சங்கீத 18வது சங்கீதத்தில் நீங்கள் 30வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டருடைய வழிகள் வந்து நிச்சயமாகவே உத்தமமானவைகள், பர்ஃபெக்ட். அவருடைய வழிகள் வந்து பர்ஃபெக்டாக அவங்களை உருவாக்கியிருக்கிறார், சரியா? அது மாத்திரம் இல்லை, சாம்ஸ் 139:14 நீங்கள் வாச்சிங்கன்னா, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாக தெரியும். அப்போ உங்களுடைய படைப்பை எப்படின்னா ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு படைப்பு, அதிசயமான ஒரு படைப்பு, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து நிறைய பேர் நம்ம என்ன யோசிப்போம், ஏன் கேவலமாக இருக்கிறோம்னு யோசிப்போம், கேவலமாக நம்மளை படைச்சிட்டாரு ஆண்டவர் இப்போ படைச்சிட்டாரு அப்படின்னு நம்ம யோசிப்போம். நீங்கள் வந்து கேவலமானவர்கள், நீங்கள் பிரமிக்கத்தக்க ஒரு படைப்பாமே, ஒவ்வொருவர் அதை சொல்லுங்கள், சரியா? அது என்றைக்குமே மனதில் வைத்துக்கொள்ளுங்கள், சரியா? அதை என்றைக்குமே மனதில் வைங்க. நீங்கள் என்றைக்குமே வந்து அதை மனசில் வச்சிங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் நிச்சயமாகவே மற்றவங்களோடு கம்பேர் பண்ணுகிற அந்த டெம்டேஷனுக்குள்ளார போக மாட்டீங்க.
எப்பவும் மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா மற்றவங்கள வந்து நிச்சயமாகவே அது ஒப்பிட்டு பார்க்குறோம். ஏன்னா நம்மள்ட்ட ஏதாவது ஒன்று இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், அது மாதிரிலாம் எதனா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிமெம்பர் தட் யூ ஆர் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட். ஆண்டர் உங்களை வந்து பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயமான பிறவி நீங்கள், சரியா? உங்கள் யாரும் கிடையாது. கர்த்தர் வந்து உங்களை எப்படி அப்படி யூனிக்காக படைச்சிருக்கிறார், அதை வந்து என்றைக்குமே மறக்காதீங்க, அது என்றைக்குமே மறக்காதீங்க. நான் வந்து ஆண்டவர் கையில் வந்து ஒரு ஸ்பெஷல், ஆமேன், ஆண்டவர் வந்து ஸ்பெஷலாக படைச்சிருக்கிறாரு, ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயமாக என்னை படைச்சிருக்கிறாரு, இந்த உலகத்தில் என்னை ஒரு நல்ல ஒரு வெசலாக கர்த்தர் வச்சிருக்கிறான்றத முதல்ல நீங்கள் விசுவாசிச்சினாலே நீங்கள் மற்றவங்களை யாருக்கும் என்ன பண்ண மாட்டீங்க, மற்றவங்கள்ட்ட இருக்கிற எதையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணவே மாட்டீங்க, சரியா? அது முதல்ல நீங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க, சரியா? ஃபோர் வேஸ் டு ஸ்டாப் கம்பேரிங், இது வந்து முதல் வழி. அந்த முதல் வழி நீங்களே உங்கள் திங்கிங்கில் நீங்கள் அப்படி கொண்டு வரணும், நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும், சரியா? அப்புறம் ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை இப்படி பிரமிக்கத்தக்க ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியாக நீர் உருவாக்குனதுக்காக நன்றி என்று சொல்லுங்கள், சரியா? ஒரு சின்ன ஒரு ப்ரேயரை கூட எடுங்க, சரியா? அதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உண்மையாகவே 100% நான் விசுவாசிக்கிறேன் அந்த கம்பேரிசனில் நீங்கள் போகிறதுக்கான அந்த டெம்டேஷன் உங்களுக்கு வரவே வராது, சரியா? ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரியலைஸ் வி ஆல் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஸோ ரெண்டாவது நீங்கள் அறிந்து கொள்ளணும், நம்ம எல்லாருக்கும் எல்லாருக்குள்ளும் ஒவ்வொரு பலன் இருக்கும், பலவீனமும் இருக்கும், சரியா? ஒரு ஒருத்தருக்குள்ள ஒரு ஒரு பலன் இருக்கலாம், ஒரு ஒரு சிலருக்கு ஒரு பலவீனங்கள் இருக்கலாம். ஸோ எல்லாருக்குள்ளார என்ன இருக்குன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த், வித்தியாசமான ஒரு பலன் இருக்குது, வித்தியாசமான பலவீனங்கள் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஸோ அதை வந்து என்றைக்குமே நீங்கள் வந்து மறந்துடாதீங்க, சரியா? மறந்துடாதீங்க. எப்போவுமே வந்து நமக்குள்ளார நிறைய வித்தியாசமான ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒவ்வொருக்குள்ளாரையும். ஸோ என்கிட்ட இருக்க சில ஸ்ட்ரென்த் இருக்கும், எனக்கு இருக்கிற சில வீக்னஸ் என்கிட்ட இருக்கும், அதே மாதிரி தான் ஒவ்வொருவருக்கும். அதை என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க, சரியா? அது என்றைக்குமே மனசில் வச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டிங்கன்னா நீங்கள் வந்து கம்பேர் பண்ண மாட்டீங்க, சரியா? ஸோ நம்ம வந்து எப்போ நம்ம அதை கம்பேர் பண்ணுறோன்னா நீங்கள் வந்து அதை மற்றவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட இருக்கிற வீக்னஸை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் வந்து வீக்னஸாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் சரி, கிறிஸ்து வந்து நம்மளுக்கு யாராக இருக்கிறார், பலனாக இருக்கிறார். ஆமென். பலவீனத்திலே அவர் என் பலனாக இருக்கிறார், நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதனால் என்றைக்குமே நம்ம எல்லாருக்குள்ளாரையும் ஸ்ட்ரென்த்தும் இருக்குது, வீக்னஸும் இருக்குது. நீங்கள் யாரை வச்சு கம்பேர் பண்ணுறீங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளாரையும் ஸ்ட்ரென்த் இருக்குது, அவங்களுக்குள்ளார வீக்னஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கும் ஸ்ட்ரென்த் இருக்குது, வீக்னஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து அதை நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன், அதை வந்து என்றைக்குமே நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ண மாட்டீங்க, கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது அவங்க வீக்காக இருக்கிறத வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம், இல்லைன்னா அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறத வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ளாரையும் எல்லா ஸ்ட்ரென்த்தும் வச்சுருக்கிறார் ஆண்டவர், உங்களுக்குள்ளார எல்லா வீக்னஸும் இருக்குது. ஆனால் வீக்னஸ் இருந்தாலும் கர்த்தரே உங்களுக்கு பலனாக இருக்கிறார், அது என்றைக்குமே மறக்காதீங்க. கர்த்தரே உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கிறார். அதனால் நீ என்றைக்குமே மற்ற நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க, சரியா? அடுத்தது மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, சூஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஓவர் கம்பாரிஷன். ஆமேன். ஸோ என்றைக்குமே வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக மற்றவங்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் பாராட்ட தெரிஞ்சுக்கோங்க, சரியா? அவங்கள்ட்ட இருக்கிற காரியங்களை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்க்கிறத காட்டிலும், சரியா, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அவங்களே பாராட்ட அறிந்து கொள்ளுங்கள், அவங்கள வந்து பாராட்டுங்க, சரியா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை காட்டிலும் உங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை காட்டிலும் இன்னொருத்தர் வந்து வேலை கம்மியாக தான் பண்ணியிருப்பார், ஆனால் உங்களுக்கே நல்லா தெரியும், சரியா? அவங்க வந்து சரியாக பண்ணலை, ஆனால் அவங்க வந்து மற்றவங்க வந்து அவங்கள பாராட்டுவாங்க, சரி? அவங்கள வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன தோணும்னா, என்னடா இது நம்ம நல்லா பண்ணோம், அவங்கள பாராட்டிகிட்ருக்காங்க, என்றைக்குமே வந்து அப்படி மனசில் கொண்டே வராங்க, சரியா? நீங்கள் பாராட்ட தெரிஞ்சுக்கோங்க, சரியா? நீங்களும் என்ன பண்ணுங்கள், பாராட்ட தெரிஞ்சு, உங்களுக்கு தெரியும் நீங்கள் செஞ்ச வேலை, உங்களுக்கு ஆண்டருக்கு தெரியும், உங்கள் இருதயத்துக்கு தெரியும். அதனால் நீங்கள் அதை வச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதிங்க, என்னடா என்ன சொல்லலை, அவங்கள சொல்லிட்டாங்க, அப்படிலாம் இல்லை. பாராட்ட தெரிஞ்ச பழகி கொள்ளுங்கள். ஆமாம், என்றைக்குமே வந்து மற்றவங்கள வந்து பாராட்ட தெரிய நீங்கள் பழகிக்கோங்க. ஸோ யாருனா பாராட்டுறாங்களோ கூட சேர்ந்து பாராட்டுங்க, சரியா? ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அது பாராட்டு வந்து உங்களுக்கு தான் வரணும், இல்லைன்னா அது வந்து உங்களோடு கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்க வந்து கம்மியாக தான் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், என்றைக்குமே அதை மனசில் கொண்டு வராதிங்க. ஸோ ஏன்னா நீங்கள் செஞ்ச எல்லா வேலைகள், எல்லா கையின் பிரயாசங்களை வந்து கர்த்தர் நிச்சயமாகவே அறிந்திருக்கிறார், அவருக்கு தெரியும், சரியா? அவருக்கு நிச்சயமாய் தெரியும். அதனால் நீங்கள் வந்து 100% வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து பாராட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வெளிப்புறமாக நீங்கள் வந்து அவங்களையும் பாராட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கம்பேரிசன்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஆமாம், மற்றவங்கள கம்பேர் பண்ணுறதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அப்போது மூணு காரியங்கள் சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து ரிமெம்பர் தட் யூ ஆர் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்
பிரமிக்கத்தக்க அதிசயமான ஒரு பிறவியை கத்தர் உங்களை வைத்திருக்கிறார், உருவாக்கி வைத்திருக்கிற எல்லாரும் அதுதான். சரி, அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமேன். அடுத்தது, ரியலைஸ் வி ஆல் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். நம்ம எல்லாருக்குள்ளாரையும் நிறைய ஸ்ட்ரென்த்தும் இருக்குது, நிறைய வீக்னஸும் இருக்குது. ஆமேன். அப்படி வீக்னஸாக இருக்கும்போது கத்தரே நமக்கு அந்த பலவீனத்தில் பலனாக இருக்கிறார், கத்தரே நம்மளை பலனாக இருக்கிறார்ன்றதை நீங்கள் மனசில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, சூஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஓவர் கம்பேரிசன். மற்றவர்களை நீங்கள் வந்து ஒப்பீடு செய்வதை காட்டிலும் மற்றவர்கள் பாராட்ட தெரியணும். இந்த பாராட்ட தெரியலனாலே கம்பாரிசனுக்குள்ளார வந்துடுவீங்க. ஸோ ஒருத்தனை பாராட்ட தெரியலனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒப்பீடு செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், மற்றவர்களை பாராட்ட பழகுங்க. உங்களை காட்டில் அவங்க வந்து கம்மியாக பண்ணியிருந்தாலும் சரி, அதிகமாக பண்ணி எது இருந்தாலும் சரி, உங்களை நீங்கள் வந்து அவங்கள வந்து பாராட்ட தெரியுங்க. சரி, அவங்கள வந்து தெரிந்து கொள்ளுங்கள். அது வந்து என்றைக்குமே நல்லது. ஸோ நான்காவதாக கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரிலே ஆன் காட்ஸ் ஒப்பீனியன் ரேதர் தென் த ஒப்பீனியன் ஆஃப் அதர்ஸ். ஸோ என்றைக்குமே வந்து நீங்கள் வந்து அந்த கம்பாரிசன் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பாரிசனில் வந்து நீங்கள் வந்து பண்ணக்கூடாமல் இருக்கணும்னா எப்போவுமே ஆண்டவரை நீங்கள் சார்ந்துடுங்க. ஆண்டவருடைய ஒப்பீனியன், அவருடைய ஒப்பீனியனை சாருங்க. மற்றொரு மனிதருடைய ஒப்பீடுதலை என்றைக்குமே அவங்களுடைய சஜஷன்ஸோ இல்லாமட்டால் அவங்களுடைய கருத்துக்கள், ஆமேன், ஆண்டருடைய கருத்தில் நீங்கள் சார்ந்துடுங்க. ஆமேன். ஆண்டருடைய ஆலோசனையில், ஆண்டருடைய கருத்தில் நீங்கள் சார்ந்து, மற்றவருடைய கருத்தில் நீங்கள் சார், மற்றவங்களுடைய கருத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணிவிடுவோம்னா கம்பாரிசனுக்குள்ளார போயிடுவோம். சரியா? மற்றவங்களோட நீங்கள் கருத்துக்களை கேட்டிங்கன்னா, அவங்கள காட்டில் நான் எப்படி அப்படிலாம் கேட்டுருந்தீங்கன்னா 100% வந்து நீ சொல், என்னை பற்றி நீ தான் சொல்லன்னு வாங்க. சிலர்லாம் என்னை பற்றி நீ சொல்லு நான் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண, மற்றவருடைய கருத்தை நம்ம கேட்குறோம். அப்படி கருத்தை கேட்கும்பொழுது நம்ம வந்து என்ன ஆகிடுறோம்னா கம்பாரிசனுக்குள்ளார போயிடும். ஸோ அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு ஆண்டவருடைய ஒப்பீனியனை கேளுங்க. சரி, ஆண்டருடைய ஒப்பீனியன் அவரையே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், சார்த்து கொள்ளுங்கள். ஆண்டர் வந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறாரோ அவர் வந்து கரெக்டாக சொல்லுவார், அவர் வந்து பொய் சொல்ல மாட்டார். சரியா? அவர் வந்து கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டார். ஸோ நீ உலக, ஏன்னா உங்கள் இருதயத்துக்கு தெரியும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணலைன்றது உங்கள் இருதயத்துக்கு தெரியும். ஸோ அதனால் மற்றவங்களை வந்து அவங்க மற்றவங்களாம் பாராட்டும் பொழுது நீங்கள் வந்து மற்றவங்களுடைய கருத்தெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம். நீங்கள் வந்து ஆண்டவரே, என்னை குறித்து உமக்கு தெரியும், என் வேலையை குறித்து உமக்கு தெரியும், என் பிரயாசம் உமக்கு தெரியும், எல்லாமே எனக்கு உமக்கு தெரியும். அதனால் நீர் என்னை குறித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒப்பீனியன் சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அவர் என்ன சொல்லுகிறாரோ அது கரெக்டாக இருக்கும். அதனால் மற்றவங்களுடைய ஒப்பீனியனை கேட்குறத காட்டிலும் நீ யாருடைய ஒப்பீனியனை கேளுங்க, மற்றவருடைய கருத்துக்களை கேட்கறதை காட்டிலும் ஆண்டோட கருத்தை கேளுங்க. ஆண்டவரே, இதை குறித்து நீ என்ன சொல்லுங்க, நான் எப்படி பட்டவன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிங்கன்னா உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் வந்து அதில் வந்து கண்டிப்பாக நேர்த்தியாக உங்கள் மைண்டில் வந்து அவர் கிரியேட் செய்வார். ராங்னா ராங்னு சொல்லுவார், ரைட்னா ரைட்டுன்னு சொல்லுவார். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களை நீங்களே சீர்படுத்தி கொள்ளலாம், உங்களை நீங்களே சீர்படுத்தி கொள்ளலாம், கரெக்டான ஒரு டைரக்ஷனில் நீங்கள் போகலாம். ஸோ மற்றவங்களோட ஒப்பீனியனை கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு பாதையில் நீங்கள் போவீங்க. ஸோ ஆண்டவர்கிட்ட கருத்தை கேளுங்க. சரியா? கருத்தை கேளுங்க. ஏன்னா அவர் தான் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, பிரமிக்கத்தக்க ஒரு பிறவியாக வச்சிருக்கிறார். சரியா? அவர் தான் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதனால் எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் இந்த கம்பாரிசனுக்குள்ளார போகாதீங்க. மற்றவங்க யாரோட உங்களை ஒப்பிடுறாங்களோ, மற்றவங்களை திருப்தி பேசுகிறாங்கன்னா இம்பட் ஆண்டவரை இதை குறித்து நீர் என்ன சொல்லுகிறீர் என்பது ஆண்டர்கிட்ட அந்த ஒப்பீனியனை கேளுங்க. ஆண்டர் நிச்சயமாகவே அந்த ரிலே ஆன் காட்ஸ் ஒப்பீனியன் ரேதர் தென் த ஒப்பீனியன் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்களுடைய கருத்தை சார்ந்து நீங்கள் நிற்கவே நிற்காதீங்க. சரியா? மற்ற கருத்தை நீங்கள் என்றைக்குமே சார்ந்து நீங்கள் மற்றவங்க வந்து மற்றவங்கள என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க எப்படி நினைப்பாங்க அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் என்ன நினைப்பார், ஆமேன், அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தரவங்க என்ன நினைப்பார், கர்த்தரவங்களை குறித்து என்ன நினைப்பார், அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் வெளிப்புறம் பார்க்குறவரல்ல, அவர் உட்புறத்தை பார்க்கிறார். அதனால் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் இந்த 4 காரியங்களை நீங்கள் வந்து கடைப்பிடிப்பீர்கள் என்றால் நம்ம எப்படி இருப்போம்னா, அந்த கம்பாரிசன் பண்ணுறதுல இருந்து நம்ம கொஞ்சம் விடுதலை ஆகும், நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அப்போ 4 காரியங்கள், ரிமெம்பர் தட் யூ ஆர் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட். அப்புறம் ரியலைஸ், என்னது ரெண்டாவதாக, ரியலைஸ் வி ஆல் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். மூன்றாவதாக, சூஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஓவர் கம்பேரிசன். ஆமேன். நான்காவதாக, ரிலே ஆன் காட்ஸ் ஒப்பீனியன் ரேதர் தன் த ஆப்ஷன் ஆஃப் அதர்ஸ். ஸோ ரிலே ஆன் காட்ஸ் ஒப்பீனியன் ரேதர் தன் த ஒப்பீனியன் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பீனியனை கேளுங்க. சரியா? அதனால் இதை வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா
100% நீங்கள் வந்து உருப்பிட்டுருவீங்க. சரியா, எதில் உருப்பிடுவீங்கன்னா இந்த கம்பேரிசன் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, கர்த்தர் அதை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அதனால் அதை குறித்து நீங்கள் வந்து சந்தோஷமாக நீங்கள் செயல்படுவீர்கள். ஸோ அதனால் அந்த 4 காரியங்கள் நாங்கள் போட்டிருக்கோம், நீங்களும் படிங்க உட்காந்து. சரியா, உட்காந்து படிங்க, கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. அப்போ ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு காக்கா இருந்துச்சு. சரியா, ஒரு க்ரோ இருந்துச்சு. ஒரு காக்கா வந்து அதுக்கு வந்து என்னென்னா நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃப் அதை வாழ்ந்துச்சு. அது வந்து நல்ல ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை. ஒரு காக்கம், ஒரு க்ரோ வந்து நல்ல ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல திருப்தியாக இருந்துச்சு. காக்காக்கு வந்து எந்த பிரச்சனை இல்லை, ரொம்ப அழகாக கா கா கான் கத்திட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு நல்ல திருப்தியான ஒரு வாழ்க்கை. ஆனால் ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுச்சுன்னா, அங்கே இருக்கிற ஸ்வான் ஒரு வாத்தை பார்த்துச்சு. சரியா, ஒரு வாத்து அதை பார்த்துச்சு. பார்த்த உடனே அது வந்து என்ன ஆகுதுன்னா, ரொம்ப சாரி கொக்கை பார்த்துச்சு. கொக்கை பார்த்துட்டு அது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஒயிட்டாக இருக்குதுல்ல, அந்த ஒயிட்டாக இருந்த உடனே அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு காற்று மனசில் ஒரு தாட் ஓடிச்சு. இந்த கொக்கு வந்து இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா ஒயிட்டாக இருக்குது, நம்ம எப்படி இருக்கிறோம், கருப்பாக இருக்கிறோம், நம்ம வந்து அப்படி தானே கம்பேர் பண்ணுவோம். சரி, நான் என்னப்பா இப்படி எல்லாம் அசிங்கமாக இருக்கிறேன், கண்ணாடி முன்னாடி போயிட்டு 100 வாட்டி ஃபேஸை போய் பார்த்துட்ருப்போம். சரியா, நம்ம ஏன் இப்படி கருப்பாக இருக்கிறோம். அந்த மாதிரி காக்கா வந்து கொக்கை பார்த்துச்சு. கொக்கு வந்து எப்படி இருக்குது, இந்த ஸ்வான் வந்து ரொம்ப நல்லா ஒயிட்டாக இருக்குது. அப்போ பார்த்த உடனே இதுக்கு வந்து யோசிச்சது யார், காக்கா யோசிச்சது, உலகத்துலேயே வந்து சந்தோஷமான மனுஷன் யார், இந்த கொக்கு தான், ஏன்னா வெள்ளையாக இருக்கிறவன். சில பேர் அப்படி தான் நினைப்பான், வெள்ளையாக இருக்கிறவன ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களே அப்படின்னு. சரி, போய் பார்த்தா தான் தெரியும் வெள்ளையாக இருக்கிறவன்னு போய் கேளு. சரியா, கருப்பாக இருக்கிறவங்க அப்படி யோசிப்பாங்க. சரியா, சிலர் அப்படி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காகா வந்து நினச்சிது, அந்த க்ரோ வந்து நினச்சிது, இந்த உலகத்துலேயே வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் பேர்டு எதுனா யார், இந்த கொக்கு தான், இந்த ஸ்வான் தான் வந்து ரொம்ப ஹாப்பியஸ்டான ஒரு இதுன்னு சொல்லி அது நினச்சிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த கொக்குகிட்ட போய் அதை போய் சொல்லி, இந்த உலகத்தில் நான் நினைக்கிறேன் நீ தான் பயங்கரமான சந்தோஷமான ஒரு ஆள், ஏன்னா நீ இந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்கிறியே அப்படின்னு சொன்ன உடனே அந்த கொக்கு ரிப்ளை பண்ணிச்சு. அந்த ஸ்வான் வந்து ரிப்ளை பண்ணிச்சு, என்னன்னா நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன் ஒரு காலத்தில் நான் தான் வந்து நல்லா வெள்ளையாக இருக்கிறேன், நான் தான் ரொம்ப ஹாப்பியஸ்டான மனுஷ கொக்கு நினச்சிருந்தேன். ஆனால் நான் வந்து ஒரு நாள் எதை பார்த்தேன்னா, பேரட்டை பார்த்தேன், கிளியை பார்த்தேன். ஸோ கிளியை பார்த்த உடனே என் சந்தோஷம்லாம் என்ன விட்டு போயிடுச்சுன்னா, கிளிக்கு என்ன இருந்துச்சு, நல்ல அருமையான 2 கலர் இருந்துச்சு. அதில் வந்து 2 கலர் ரொம்ப அழகான கலர்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு என்ன ஆகிடுச்சு, அந்த எண்ணமே போயிடுச்சு. நான் வந்து இல்லை, கிளி தான் ரொம்ப சந்தோஷம். உடனே அது காக்கா பார்த்துச்சு, அப்படியே கிளி ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இது எங்கே போச்சுன்னா பறந்து கிளியை கண்டுபிடிச்சிச்சு. கிளியை கண்டுபிடிச்சிட்டு கிளி வந்து கிளியை பார்த்த உடனே இதுக்கு பயங்கர சந்தோஷம், என்னடா இது, கொக்கு தான் நான் கிளியை சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக தான் இருக்குது, யார் ரொம்ப கொக்கு வந்து சொன்னது கரெக்டு தான் அப்படி சொல்லி கிளிகிட்ட போய் கேட்கும். கிளிகிட்ட என்ன கேட்கும்னா, அது கிளி நீ வந்து ரொம்ப சந்தோஷமான பேர்டு நினைக்கிறேன், இவ்வளோ அழகாக உன்னை வந்து படைச்சிருக்கிறார் ஆண்டவர், அதனால் நீ தான் வந்து பயங்கர சந்தோஷமான ஒரு பேர்டு நினைக்கிறேன் அப்படின்ன உடனே அந்த கிளி வந்து அந்த பேரட் வந்து அதை குரோத்து சொல்லும், நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன், என்ன நினச்சிருந்தேன்னா, நான் ரொம்ப சந்தோஷமான ஒரு பறவை நினச்சிருந்தேன். ஆனால் ஒரு நாள் நான் யாரை பார்த்தேன்னா, பீகாக்கா பார்த்தேன், மயில் பார்த்தேன் பீகாக்கை நான் பார்த்தேன். அதை பார்த்தா அது வந்து மல்டிப்புள் கலர்ஸ், அது வந்து என்கிட்ட இருக்கிறது 1 2, ஆனால் அவங்கள்ட்ட என்ன இருக்குது, மல்டிப்புள் கலர்ஸ் இருக்குது. அதை பார்த்தேன், அதை பார்த்த உடனே என்ன ஆகிடுச்சு, எனக்கு வந்து பீகாக்கு தான் வந்து உண்மையாலுமே வந்து பயங்கரமான படைப்பு, சந்தோஷமாக இருக்கிறது யாருன்னா பீகாக்கு தான், வேறு யாரும் கிடையாது, நாங்களும் சந்தோஷமாக இல்லை, பீகாக்கு தான் சந்தோஷம் அப்படின்ன உடனே காக்காக்கு பயங்கர ஷாக் ஆகிடும், என்னடா இது, ஸ்வானை கேட்டால் அது பேரட்டை சொல்லுது, பேரட்டை சொன்னால் பீகாக்கு சொல்லுது, அப்போ பீகாக்கு தான் பயங்கர சந்தோஷமான ஒரு மனுஷன் போல், சந்தோஷமான பறவை போல், நல்லா ஜாலியாக இருக்குது போல் அப்படி சொல்லிட்டு அது என்ன பண்ணோம், நேராக பீகாக்கை கண்டுபிடிச்சிட்டு வரும். ஸோ பீகாக்கை வந்து பீகாக்கை வந்து எங்கே பார்த்தோம்னா ஒரு ஜூவில் வரும். ஸோ ஜூவில் பார்த்தோன்னா நேராக போயிட்டு காக்கா போயிட்டு அந்த பீகாக்கிட்ட போய் பார்த்து சொல்லும். சரியா, அப்போ பீகாக்கிட்ட போய் சொல்லும், நீ வந்து
ரொம்ப அழகாக இருக்கிற ரொம்ப அழகாக இருக்கிற ஸோ எல்லாருமே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, உன்னை வந்து டெய்லி வந்து உன்னை விசிட் பண்ணுறாங்க, எங்கே ஜூவில் வந்து உன்னை பார்க்குறாங்க. ரொம்ப அழகான ஒரு வண்ணங்களால் நீ நினைக்கிற நான் வந்து உன்னை குறித்து பேரட்டே சொன்னிச்சு, நீ தான் பயங்கர அழகு ப்ளஸ் நீ தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னாங்க. அதை கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ன உடனே அந்த பீகாக் வந்து பதில் சொல்ல பீகாக் வந்து சொல்லும், நானும் வந்து ரொம்ப நாள் அப்படி தான் நினச்சிருந்தேன். ரொம்ப நாளாக எப்படி நினச்சிருந்தேன்னா, என்னை போல் அழகு யாரும் கிடையாது இந்த யூனிவர்ஸ்லேயே, என்ன மாதிரி ஒரு அழகு யாரும் கிடையாது, என்ன மாதிரி ஒரு சந்தோஷமான பேர்டு யாரும் கிடையாது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஸோ அதனால தான் என்னை எங்கே கொண்டு வந்து போட்டாங்க, இந்த ஜூவில் வந்து போட்டாங்க, சரியா, இந்த ஜூவில் வந்து போட்டாங்க. ஸோ இந்த ஜூவில் வந்து போட்டனால என்னால் என்ன பண்ண முடியல, வெளியே போக முடியல, வெளியே டான்ஸ் ஆட முடியல, வெளியே எங்கேயும் என்னால் நினச்சதை சாப்பிட முடியல. அவனுக்கு கொடுக்குறது தான் தின்னணும், அவனுக்கு கொடுக்குறது தான் போடணும், அவனுக்கு கொடுக்குறது தான் சாப்பிடணும், என்னால் எதுவுமே ஃப்ரீயாக பண்ண முடியல. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், இந்த காக்காவை பார்த்தேன், ஆண்டர் வந்து காக்கா தான் ரொம்ப ஹாப்பி, ஏன்னா அது பாரு ஜாலியாக காக்கா காக்கான்னு விடுதலையாக சுற்றிட்டு இருக்கு, நம்ம பாரு இப்படி கூண்டில் உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஒன்றை பார்த்தேன், நீ தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலேயே ஹாப்பியான ஆள் நினைக்கிறேன், நீ தான் பெஸ்ட்டான பர்சன் நினைக்கிறேன், ஏன்னா உனக்கு பாரு எங்களை மாதிரிலாம் இந்த கூண்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, உன்னை யாரும் கூண்டுலையும் வைக்க மாட்டாங்க, நீ வந்தாலே துரத்தி தான் விடுவாங்க, காக்கா வந்தால் எல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சு செல்லமே அப்படி நான் குடிஞ்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கோம், இல்லை உன்னை துரத்தி தான் விடுறாங்க, நீ ஜாலியாக இருக்கிற. அப்போ நீ பார்த்தீங்கன்னா யார், நீ தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப உலகத்திலேயே சந்தோஷமான பறவை யாருன்னா நீ தான். நாங்களாம் பிறகு எங்களை ரூமில் போட்டு அடிச்சிட்டாங்க பாரு, நாங்கள் ரூமில் உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னு. ஸோ இதுதான் ப்ராப்ளம், சரியா, இதுதான் வந்து மனுஷன்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு ஒருத்தரை பார்க்கும்போது வெள்ளையாக இருக்கணும், பார்க்கும்போது கருப்பாக இருக்கணுக்கு ஐயோ நம்ம வெள்ளையாக பிறக்கலையே, கருப்பாக இருக்கிறவன் என்ன யோசிப்பானா, வெள்ளையாக இருக்கிறவன் ஐயோ நம்மளையும் எப்படி வெளியே படித்த கொஞ்சம் கருப்பாக படிச்சிடலாமே. சரி, ஒரு ஒருத்தரை மாற்றி 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 கடைசியில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தான் பெஸ்ட்டு, சரியா, காக்கா தான் கடைசியில் பெஸ்ட்டு. அதனால் உங்களை நீங்களே என்ன பண்ணாதீங்க, மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க, சரியா, இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க, இருக்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, அதான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கத்துற உங்களை உருவாக்கிட்டார், சரியா. இனிமேல் நினச்சாலும் உன்னை வெளியாக மாற்ற முடியாது, நினச்சாலும் கருப்பாக மாற்ற முடியாது, சரியா, எதுவும் பண்ண முடியாது. அதனால் இருக்கிறதுலே பெஸ்ட்டு நீங்கள் தான், அதை மனசில் புரிஞ்சுக்கோங்க, சரியா, எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறீங்க, சரியா. அதனால் இன்றைக்கி வந்து யாரையும் வச்சு கம்பேர் பண்ணாதீங்க, காக்காவாக இருந்தாலும் நீங்கள் தான் நீங்கள் பீக்காக்காக இருந்தாலும் நீங்கள் தான் அழகு, சரியா. அதனால் ஒரு ஒருத்தரை கம்பேர் பண்ணும்போது அவங்க மற்றவங்களுக்கு நீங்கள் பெஸ்ட்டாக தெரிவிங்க, ஆனால் உங்கள் பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100% வந்து நீங்கள் உங்களுக்கே கேவலமாக தெரியும், ஆனால் மற்றவங்கள பார்த்துட்டு அவனை மாதிரி இருந்துவாங்க, நம்மளுக்கே தெரியாது நம்மளை மாதிரிலாம் இருக்க சொல்கிறாங்களேன்னு. நிச்சயமாக நான் விசுவாசம், என்றைக்குமே மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க, கத்தர் உங்களை நிச்சயமாகவே உங்களை அதிசயமான பிறவியை வைத்திருக்கிறார். அதனால் என்றைக்குமே என்ன பண்ணாதீங்க, அந்த ஒரு கம்பாரிசனை கொண்டு வராதிங்க, எத்தனை பேர் கொண்டு வர மாட்டீங்க, கொண்டு வராதிங்க, சரியா. என்றைக்குமே அது கம்பாரிசன் கொண்டு வந்தால் அது நிச்சயமாக கவலைக்கு நேராக துக்கத்துக்கு நேராக கொண்டு போகும், அது என்றைக்குமே செய்யாதீங்க, சரியா. அதனால தான் நீங்கள் வந்து பிலிப்பியரில் 2:3 பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாக இருந்து ஆத்துமாக்களுக்காய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஆமேன். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், ஒரே சிந்தனையாக இருப்போம், ஒரே எண்ணமாக இருப்போம், யாரையும் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், ஒரு ஏக சிந்தையாக இருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் நிறைவேற்றுவோம், கர்த்தர் ஒவ்வொருவரையும் அதிசயமாய் உருவாக்கி இருக்கிறார். ஸோ அதனால் டோன்ட் கம்பேர் எனி ஒன், ஆமேன். யாரையும் வைத்து உங்களை கம்பேர் பண்ணாதீங்க, நீங்களும் மற்றவர்களும் கம்பேர் பண்ணாதீங்க, உங்களை நீங்களே கம்பேர் பண்ணிட்டு இருக்காதிங்க, சரியா. அதனால் இந்த காரியங்களை செய்யாதீங்க, நம்ம எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த காலவேளைக்காய் சோத்திருக்கிறோம், இந்த ஒப்பீடு செய்கிறதிலே கத்தாவே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கத்தா உடைய கரமங்களை அற்புதமாய் தாங்கட்டும் ஆண்டவர், இந்த காலவேளையில கத்தாவே தேவனுடைய கரம் எங்களை அற்புதமாய் நடத்தவனமாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, இந்த நாளில் கத்தாவே ஆண்டவர் கத்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, இந்த வீக்கெண்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கு தேவையான கிருபையை தாங்க, கத்தாவே அடுக்க தாவே சந்தோஷமாய் கத்தாவே கழிக்க உதவி செய்யுங்க, உங்களுக்கு பிரியமாய் கத்தாவை இருக்க உதவி செய்யுங்க. இந்த நாளில் கத்தாவில் கைட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் கத்தா வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீடுகளிலிருந்து வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கண்மணி போல காத்துக்கொள்ளுங்கப்பா, நல்ல சுகம் நல்ல பலனை கொடுங்கப்பா, யாருக்கு எந்த ஒரு பலவீனம் வராதபடி நீர் காத்துக்கொள்ள வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் கத்தாவே ஆண்டரே அந்த கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க, அதில் இருக்கிற எல்லா பொருட்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டரே. அந்த வீடு எல்லாம் கத்தாவை ஆசீர்வாதத்தினால் நிரம்பட்டும் அப்பா, ஒரு குறைவு அந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஆண்டரே. இதனால் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, எல்லாருக்கும் தேவையான கிருபைகளை தாங்க ஆண்டரே. மட்டும் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக எல்லா இரக்கங்களுக்காக நன்றி.
அனைவர் God bless you. Amen.